குரானில் குறிப்பிடப்பட்டுள்ள பாண்டியர்களின் தகவல்கள் முஸ்லிம் பிரிவினரால் அடக்கப்பட்டன. குரான் அத்தியாயம் 2:2 என வாசிக்கும் போது இது புத்தகம், இது குரானை குறிக்கிறது. ஆனால் அதுதான் புத்தகம் என்று படிக்கும் போது இது முதலாவது சித்தாவிற்கு கொடுக்கப்பட்ட நேரான பாதையை குறிக்கிறது. அரேபிய குரானில் வசனம் கூறுகிறது, அதுதான் புத்தகம். ஆனால் நீங்கள் பார்க்கிறபடி கிட்டத்தட்ட எல்லா மொழிபெயர்ப்பாளர்களும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளனர். குரான் அத்தியாயம் 2:2 இது புத்தகம் ஏன் தவறாக மொழிபெயர்த்தார்கள்? இந்த செயலுக்கு காரணம் என்ன? குரான் கடைசி புத்தகமாக இருக்கும் போது குரான் அத்தியாயம் 2:2 குறிப்பிடப்பட்டுள்ள அந்த புத்தகம் கடவுள் முதல் சித்தருக்கு எழுத்து வடிவில் அனைத்து தகவல்களையும் வழங்கிய மனிதகுலத்தின் தொடக்க புள்ளியை குறிக்கிறது. ஒரே காரணம், சிண்டிகேட் மூலம் நிதியளிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பாளர். பாண்டியனை பற்றிய தகவலையும் முதல் சித்தருக்கு வழங்கப்பட்ட நேர்வழி பற்றிய தகவலையும் மறைக்க விரும்புகிறார்கள். அதுதான் புத்தகம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வை உணர்ந்தவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டல். குரான் அத்தியாயம் 2:2 அந்த தகவலை அடைய இறைவனை உணர்ந்து இருக்க வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறது. தியானம் செய்வதன் மூலம் மட்டுமே இறைவனை உணர முடியும். தியானம் பினியல் சுரப்பியின் உள்ளே இருக்கும் ஆன்மாவுடன் இணைக்க உதவுகிறது, மற்றும் தியானத்தின் மூலம் ஒருவரின் மரபணு நினைவுகள் மூலம் முன்னோர்களுடன் இணைக்க முடியும். எல்லா தகவல்களும் தனக்குள்ளேயே உள்ளன. ஒவ்வொரு காலவரிசையிலும் நம் முன்னோர்கள் இருந்தார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தியானத்தின் மூலம் ஒருவர் அந்த காலவரிசைக்கு பயணிக்க முடியும்.